ராஜன் டி விஜய் அகேன் வணக்கம் மற்றும் நண்டிகள் பல பேப்பர் ராக்கெட். காளிதாஸ் ஜெயராம் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் எப்பவுமே வேலை காசுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு நாள் அவரோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்ட பிறகு அப்பாவோட கடைசி கட்டத்தில் கூட அவரோட இருக்க முடியலன்ற குற்ற உணர்ச்சினால அவரால் எந்த வேலையுமே சரியா செய்ய முடியல. இதுக்கு சொல்யூஷனா அவர் ஒரு குரூப் செஷன்ல போய் கலந்துக்கிறாரு. அந்த குரூப் செஷன்ல இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்த போய் பார்த்துட்டு சொல்லி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்புறாங்க. இந்த ட்ரிப்ல ஒவ்வொருத்தரும் கிடைச்ச அனுபவம் என்ன இதெல்லாம் தான். மேனுஃபேக்சர் டேட்னு ஒன்று இருந்தா அதுக்கான எக்ஸ்பைரி டேட்டும் கண்டிப்பா இருக்கும். இந்த பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னா அதுக்கு முதல் மற்றும் முக்கிய காரணம்னா அவளோட கேஸ்டிங் சாய்ஸஸ் தான். குணசீலனா வர நாகினுடு, தேவராஜனா வர சின்னி ஜெயந்த், சாருவோட தாத்தா வர ஜி எம் குமார்னு சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவளோட ஸ்க்ரீன் பிரசன்ஸை சீரிஸ் முடிஞ்ச பிறகு கூட உணர முடியுது. காளிதாஸ் ஜெயராம் அமைதியான ஹீரோ, அதுக்கு டோட்டல் ஆப்போசிட் அடிதடி நிறைஞ்ச கேரக்டர்ல தானியா ரவிச்சந்திரன். ரெண்டு பேர் அவங்களுக்கான கிரவுண்டில் இறங்கி நின்று சிக்ஸர் அடிச்சுட்டு போயிருக்காங்க. கருணாகரனோட கேரக்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக அது பழகிடுது. இவருக்கும் தானியாவுக்கும் நடுவில் இருக்க கவுண்டர் கெமிஸ்ட்ரி சான்ஸே இல்லை போங்க. ரேணுகா அவர்களுக்கு வழக்கமான ரோலாக இருந்தாலும் அதிலேயே அவங்க மிரட்டி இருந்தாங்க. கௌரி கிஷனுக்கு 96 படத்துக்கு அப்புறம் இந்த சீரீஸில் தான் ஒரு நல்ல நூல் கிடச்சிருக்கு. அதில் அவங்களோட ஃபர்ஸ்ட் டேலாக் வேற லெவல். இந்த கேஸ்டிங்கில் ஒரு வெரைட்டி சேர்க்கிறார் நம்மளோட நிர்மல் பழழி. பழழியா பழனியா ஏதோ ஒன்று அவரோட பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் நவரசதி காட்டியிருந்தார். ரிச்சர்ட் எம் நாதனோட ஒளிப்பதிவில் சென்னை, திருநெல்வேலி, காரைக்குடி, கேரளாலும் ரியல் ரோட் ட்ரிப் போன அனுபவத்தை தந்திருந்தார். லாரன்ஸ் கிஷோரோட எடிட்டிங்கில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சீரீஸ் ஸ்டார்ட் ஆனது தெரியாமல் முடியறது தெரியாமல் அவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகியிருந்தது. சைமன் கே கிங்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பக்கம்னா 3 மியூசிக் டைரக்டர் போட்ட 8 சாங்கும் கேட்க கேட்க திரும்ப கேட்கணுன்ற மாதிரி படத்தோட முக்கியமான மூமெண்ட்ஸாக மாண்டேஜில் கன்வே பண்ண சாங்ஸ் பக்கா ஒதுங்கி இருந்தது. எஸ்பெஷலாக வன வீட்டிலே சாங்க சீரீஸ் முடிஞ்சிலிருந்து லூப்பில் போட்டு நான் வாடினு கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த சாங்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் இடம்பெற்றிருந்தா ராடிவி ஸ்பேன் இண்டியா மூவி அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆல்பம் அவார்ட் அந்த படத்தில் தான் போயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வெப் சீரிஸை கன்டென்ஷனில் எடுக்கிறது இல்லை. கிருத்திகாவோட டெபியூ ஃபிலிமான வணக்கம் சென்னை என்னோட ஆல் டைம் ஃபேவரட் படங்களில் ஒன்று. அவங்க அடுத்து டேரக்ட் பண்ண காளி படத்தை இந்த மோமெண்ட் வரைக்கும் பார்க்காம சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்கேன். ஆனால் வெப் சீரிஸ்னாலே ஒரு அடல் கண்டென்ட், துப்பாக்கி, கத்தி, ரத்தம், பீப் சவுண்ட் இல்லாமல் ஒரே ஒரு லிப்லாக் சீனை தவிர முழுக்க முழுக்க குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தந்ததுக்காக கிருத்திகா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அம்மா இறந்ததுக்கு பிறகு அப்பாவோட சேர்ந்து வளர பையன் அப்பாவை தனியாக ஊரில் விட்டுட்டு வெளியூரில் வேலை பார்க்குறாரு. அப்பா திடீர்னு இறந்துட்டாருன்ற அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியாமல் மெடிக்கல் ஹெல்ப் நாடுறாரு. இதுக்கு முன்னாடி காளிதாஸ் சின்னி ஜெயந்த் மீட் பண்ணுற சீன், அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், ரெண்டு பேரும் சேர்ந்து கடலுக்குள்ளே போடுறதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும் போதே ஆகா சீரீஸ் வேற லெவலில் இருக்க போது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள தானாக உருவாகிடுது. ஒன்ஸ் காளிதாஸ் குரூப் செஷனுக்கு வந்த பிறகு அங்கே இருக்க எல்லாரும் அவங்களோட ப்ராப்ளம் என்னன்றதை ரிவீல் பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்க கடைசி ஆசையாக ஒரு ட்ரிப் ஆகணும்னு சொல்லி கேட்க காளிதாஸோட அப்பாவும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்ததை கரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த ட்ரிப்பு போகிறதுக்காக அவங்க என்னென்ன தகுந்த தேவையெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி எல்லாமே ஃபன்னான மொமெண்ட்ஸ் தான் அமைது. இவங்க போகிற வண்டிக்கு பேர் சாவு வண்டின்றதில் தொடங்கி எதை எதெல்லாம் நெகட்டிவ்னு சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றம் தான் உண்மையான பகுத்தறிவே. ஃபர்ஸ்ட் கௌரியோட விஷயம் நிறைவேற்ற போன இடத்துல கணவன் மனைவி உறவை பற்றி வர டைலாக் கௌரி தன்னோட எமோஷன் ரிவீல் பண்ண விதம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போஷனை லவ்வபுளாக மாற்றிருந்தது. சாருவை நீச்சல் அடிக்க வச்சுட்டு உன்னியோட எக்ஸில் வர தேடி போன இடத்துல அவரோட எக்ஸில் அவரோட ஹஸ்பண்ட் பேசுகிற டைலாக் அங்கே நடக்கிற மொமெண்ட்ஸ்னு சொல்லி உன்னி ட்ராக் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ராக்ல அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவர் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார் பாருங்க. உன்னி சார் நீங்கள் கலக்கிட்டீங்க போங்க. பிகினிங்ல இருந்தே கருணாகரன் ட்ராக் எப்படி முடிப்பாங்க நான் எதிர்பார்த்தோம் அந்த மாதிரியே முடிச்சவங்க ஒருத்தர் உயிர் மேலே ஆசை இல்லாதப்ப அவரோட மைண்ட் செட்டுக்கும் ஒன்ஸ் உயிர் மேலே ஆசை வந்த பிறகு அவரோட மைண்ட் செட்டுக்கு ஒரு வித்தியாசத்தை ஸ்லைட்டாக கால் தடுக்கி கீழே வச்சு சொன்னதன் மூலமா எல்லாரையும் கருத்து சொல்லியே கொண்டுட்டு இருந்த டைகர் கண்ணில் அந்த மரண பயத்தை பார்த்தப்போ உருவான சந்தோஷத்தை வார்த்தைகளை விவரிக்க முடியாது. 6th எபிசோட கடைசியில் 6 பேர்ல தொடர்ந்து ட்ரிப் 2 பேராக சுருங்கி தானியா தன்னோட விஷயம் என்ற பேப்பர் எழுதி காட்டினப்ப ஹாரி பாட்டர் அந்த டெத்லி அலஸ் பாட்டன் படத்தோட முடிவில் வால்டமார் தன்னோட கையில் எல்டர் வாண்ட் எடுக்கும்போது இன்னும் ஒரு படத்தோட அந்த ஃபிலிம் சீரீஸ் முடிய போகுது எனக்குள்ள உருவாக்குன ஃபீலிங் மாதிரியே உருவாகி கடைசி எபிசோட பார்க்க தயாரான. கடைசி எபிசோட் கிளைமேக்ஸ் மாதிரி இல்லாமல் எப்பிலாக அமைஞ்சாலும் ஒரு முழுமையான படம் பார்த்தா மாதிரியான அனுபவம் தந்ததன் மூலமாகவே நான் இது வரைக்கும் பார்த்த வெப் சீரீஸ்ல தி பெஸ்ட் வெப் சீரீஸ் இந்த பேப்பர் ராக்கெட் தான் சொல்ல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்ன ஒரே பாராட்டு மழையா இருக்கு, அப்போ சீரீஸ்ல நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. வள்ளியம்மா அவங்களோட ட்ராக்ல வர சீன்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டீரியோ டைப் அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனையா இருந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து இது குறைன்னு சொல்ல முடியாது, ஆனா வருத்தம் என்ன சொல்லலாம், அது என்னன்னா காளி வெங்கட், சின்னி ஜெயந்த், கௌரி கிருஷ்ணன் 3 பேரோட போஷன் ரொம்ப கம்மியா இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஏமாற்றிருந்தான். கிருத்திகா ஒருவேளை பேப்பர் ராக்கெட் சீசன் 2 ஏதாவது எடுத்தாங்கன்னா அதில் காளி வெங்கட்டோட ஃப்ரான்சிஸ் கேரக்டர் லீட் கேரக்டராக போட்டு எடுக்கணுன்றது என்னோட பணிவான கோரிக்கை. ஆக மொத்தம் கிருத்திகா பல பேட்டிகளை சொன்ன மாதிரி இந்த சீரீஸை பார்த்து முடிச்ச பிறகு ஒரு ட்ரிப் போகணுன்ற ஆசை எனக்குள்ள உருவாகலனாலும் இந்த சீரீஸை பார்த்து முடிச்சதே ஒரு ட்ரிப் போனதுக்கு சமன்ற மாதிரி எனக்குள்ள தோன்றதுனால இந்த பேப்பர் ராக்கெட் சீரீஸை ரீஃபைல உங்கள் குடும்பத்தோட உட்காந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நான் அப்படியே இந்த காளி படத்தை இனிமேலையாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நாம் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண சீசன்றது சூழல் த வார்டெக்ஸ், இதுக்கப்புறம் பிரசன்னாவோட ஃபிங்கர் டிப் சீசன் 2, கவினோட ஆகாஷ்வாணியும் சொல்லி இந்த ரெண்டு சீரீஸ் நான் ஃபுல்லாக பார்த்துருந்தேன். இந்த ரெண்டு சீரீஸுமே நம்ம ரிவ்யூ பண்ணலனால ஃபிங்கர் டிப் சீசன் 2 திவ்யா துரசேமோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மேலே சொன்ன இந்த ரெண்டு சீரீஸில் சரத் ரவியோட பர்ஃபார்மன்ஸை புகழ் தள்ளிட்டே போகலாம். நாம் அடுத்து பிருத்திவிராஜோட கடுவா படம் ஓடிட்டில் வந்திருக்கு, அந்த ரிவ்யூவில் மீட் பண்ணுற வரைக்கும் ராஜன் டி விஜய் நடிகள் பல மற்றும் வணக்கம்.
நான் இந்த பேப்பர் ராக்கெட் ரிவ்யூ முழுக்க கிருத்திகான அவட பேரை சொன்னேன், அவங்க பேருக்கு பண்ணிட்டு அவங்க கணவர் பேரை சொல்லவே இல்லை. அது என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உதயநிதியோட அடையாளம் என்ன ஸ்டாலினோட பையன் கருணாநிதியோட பேரன் இருக்கலாமே கண்டி, கிருத்திகாவோட அடையாளன்றது உதயநிதியோட மனைவின்றது இல்லை. என்கிட்ட வந்து கிருத்திகாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வணக்கம் சென்னை படத்தோட டேரக்டர், காளி படத்தோட டேரக்டர், இப்போ இந்த பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸோட டேரக்டர் சொல்லி தான் சொல்லுவேன். இதை ஏன் நான் சம்மந்தமே நம்ம சொல்லிட்டுருக்கேன் சொல்லி கேட்டிங்கன்னா, அதான் எனக்கு தெரியல, ஸ்கிரிப்ட்லயே அந்த விஷயம் இல்லை, ஆனால் இந்த பாயிண்டை சொல்லியே ஆகணும்னு சொல்லி பின்னாடி இருந்து யாராவது சொல்லிட்டே இருந்த மாதிரி இருந்ததுனால சொல்லி முடிச்சிருக்கேன். ஆனால் இதுக்கும் இறைவி படத்தில் வர குரில் நெருள் டைலாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி நான் அப்படியே ஒத்துரு வாங்கிக்கிறேன். டாக்டர் ஷீலா தெரப்பியை விட உன் தெரப்பி நல்ல ஒர்க் ஆகுது.